வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை அருகே திருமயத்தில் நிகழ்ந்த கோர விபத்து. ஐயப்ப பக்தர்கள் வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் 10 பேர் உயிரிழப்பு. ரேஷன் கடைகளில் நாளை தொடங்குகிறது 1000 ரூபாயுடன் பொங்கல் பரிசு வழங்கும் திட்டம். தொகுப்புகளை வழங்குவது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு அறிவுரை. மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு வெளியான பின் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என அதிமுகவில் யாரை வேண்டுமானாலும் இணைத்துக் கொள்ள தயார் என ஓபிஎஸ் உறுதி. திருவாரூர் தேர்தல் குறித்து ஆட்சியர் அனுப்பிய அறிக்கை மீது தேர்தல் ஆணையம் ஆய்வு. இடைத்தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு ஓரிரு நாளில் வெளியாக வாய்ப்பு. திருவாரூர் இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெறும் என வைகோ நம்பிக்கை. தேர்தலை கண்டு அஞ்சுவது அதிமுக தான் எனவும் விமர்சனம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை அருகே ஐயப்ப பக்தர்கள் சென்ற வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10 உயர்ந்துள்ளது. ஆந்திராவை சேர்ந்த 15 ஐயப்ப பக்தர்கள் வழிபாட்டை முடித்துக் கொண்டு தங்கள் சொந்த ஊருக்கு வேனில் பயணம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பிரிவு சாலையில் சென்றபோது எதிர்பாராத விதமாக வேன் மீது கண்டெய்னர் லாரி நேருக்கு நேர் மோதியது. இந்த கோர விபத்தில் வேன் ஓட்டுநர் உட்பட 7 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி மேலும் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10 உயர்ந்துள்ளது. இதனையடுத்து விபத்து நிகழ்ந்த இடத்தினை மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டனர். கண்டெய்னர் லாரி தவறான பாதையில் சென்றதால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்குவது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு அறிவுரை வழங்கியுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில், உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் சோ மதுமதி சென்னை திருவாரூர் மாவட்டங்கள் தவிர்த்து இதர மாவட்ட ஆட்சியர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் மாவட்ட ஆட்சியர்கள் இதர அதிகாரிகளுடன் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தி பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்தும் நியாய விலை கடைகளுக்கு உரிய காலக்கெடுவுக்குள் கொண்டு செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்டைதாரர்கள் அதிக அளவில் வருபவர் என்பதால் தெருவாரியாக உள்ள குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை அடிப்படையில் பரிசு தொகுப்பு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் நாட்களில் நியாய விலை கடைகள் காலை 8:30 மணி முதல் நண்பகல் 12:30 மணி வரையிலும், பிற்பகல் 1:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரையிலும் தவறாமல் செயல்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பண விநியோகம் குறித்த புகார்களை பெறுவதற்கு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்படுவதோடு புகார்களை நடமாடும் கண்காணிப்பு குழுவிடம் தெரிவித்து உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு முறையாக வெளிவந்தவுடன் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் இணைத்துக் கொள்ள தயார் எனவும் குறிப்பிட்டார். வேட்பாளர் நாளை காலை 10 மணி அளவில் அனைத்து இந்திய அன்னாதிரட முன்னேற்ற கழகமான தலைமை கழகத்தில், சென்னை தலைமை கழகத்தில் வெளியிடப்படும். பல கட்சிகள், அரசியல் ரீதியான கட்சிகள் அவருடைய கருத்தை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்திருந்தார். முடிவெடுக்கப்பட வேண்டியது இந்திய தேர்தல் ஆணையம். அனைத்து இந்திய அன்னாதரோட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அதை சந்தித்து நாங்கள் மகத்தான வெற்றி பெறும் என்ற எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. அனைத்து இந்திய அன்னாதரோட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை யார் வேண்டாலும் கழகத்தில் இணையலாம், இணைத்துக் கொள்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். அடித்தட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு வசதிகளை தமிழக அரசு செய்து வருவதாக கால்நடைத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு சிறப்பாக மக்கள் நலத்திட்ட பணிகளை செய்து வருவதாகவும் பெருமைப்பட கூறினார். அந்த அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற பண்டிகைகளுக்கு வந்து பரிசாக கொடுத்தார்கள் என்று சொன்னால் கிடையாது. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் இதை மாநில முதலமைச்சர் அவர்கள் 2000 கோடி ரூபாயை இதற்காக என்பதை முதலில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை
7,35,000 குடும்ப அட்டைதாரர்கள், முழு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு 1,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளார். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பை தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் மணிகண்டன் பொதுமக்களுக்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவாரூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றால் அதிமுக தான் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். திருவாரூர் இடைத்தேர்தல் இன்றைக்கு உறுதியாக நடைபெற்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். புயல் நிவாரணப் பணிகள் நிறைவடையாததால் திருவாரூர் இடைத்தேர்தலை ஒத்திவைக்க அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் நாளை முடிவை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு ஜனவரி 28 இடைத்தேர்தல் நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்ததை தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் கடந்த வியாழக்கிழமை தொடங்கியது. இந்நிலையில் திருவாரூர் இடைத்தேர்தலை தள்ளிவைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் டி ராஜா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதேபோல் மேலும் 2 வழக்குகளும் தொடரப்பட்டுள்ளன. இதனிடையே டி ராஜா தனது கோரிக்கையை வலியுறுத்தி தலைமை தேர்தல் ஆணையத்திடமும் மனு அளித்தார். மனுவை ஏற்ற தேர்தல் ஆணையம் இதுகுறித்து தமிழக தேர்தல் அதிகாரியான சத்யபிரதா சாஹுவிடம் அறிக்கை கேட்டது. இதன் அடிப்படையில் திருவாரூர் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான நிர்மல் ராஜிடம் தமிழக தேர்தல் அதிகாரி கருத்து கேட்டிருந்தார். அதன்படி திருவாரூரில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நேற்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் பங்கேற்றனர். கஜா புயல் நிவாரணம் வழங்கப்பட்டு வருவதால் திருவாரூர் தேர்தலை தள்ளிவைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து கட்சியினரும் கருத்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சியினர் கருத்துக்கள் கொண்ட அறிக்கை தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தேர்தலை ஒத்திவைக்க கோரும் வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருவதால் இடைத்தேர்தல் தள்ளி வைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. திருவாரூரில் இடைத்தேர்தல் நடைபெறுமா என்ற சூழ்நிலை உருவாகியுள்ள நிலையில் முக்கிய அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட எஸ் காமராஜ் அமாவாசை தினமான நேற்று திருவாரூரில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கும் எம்ஜிஆர் சிலைக்கும் மாலை அணிவித்துவிட்டு பிரச்சாரத்தை தொடங்கினார். தொண்டர்களுடன் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்ற எஸ் காமராஜ் திருவாரூரில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். இந்த நிலையில் மன்னார்குடி சென்ற திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணனை திமுகவினர் பட்டாசுகள் வெடித்து உற்சாகமாக வரவேற்றனர். இதனையடுத்து மன்னை நாராயணசாமி உள்ளிட்ட சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பூண்டி கலைவாணன் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது முன்னாள் அமைச்சர் கே என் நேரு, முன்னாள் எம்பி விஜயம் மற்றும் பலர் உடனிருந்தனர். இதனிடையே திருவாரூரில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நாளை பிரச்சாரத்தை தொடங்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணனை ஆதரித்து மு க ஸ்டாலின் நாளை பிரச்சாரம் செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை காலத்தில் தேர்தல் நடத்துவது சரியாக இருக்காது என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீவாஞ்சிநாதர் திருக்கோவிலில் தம்பிதுரை மற்றும் அவரது குடும்பத்தினர் சுவாமி தரிசனம் செய்தனர். இதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்துவிட்டு தற்போது கருத்து கேட்பது தேவையற்ற ஒன்று என்று கூறினார். தேர்தல் ஆணையமானது தேர்தலை அறிவிப்பதற்கு முன்பாகவே தமிழகத்தின் நிலைமையை அறிந்து அதற்கேற்றால் போல் அறிவித்திருந்தால் பிரச்சனையே கிடையாது. அறிவித்துவிட்டு இப்பொழுது கருத்து கேட்பது, பல கட்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்வது, சில கட்சி அதை ஆதரித்து பேசுவது என்று நடக்கின்ற நிலைமை தேவையற்ற ஒன்றாக நான் கருதுகிறேன். முதல் முதலிலே ஒரு வாரத்துக்கு முன்பாக என் பேட்டி என்று சொன்னேன், இது தேர்தல் வந்து இந்த ஜனவரி மாதம் நடத்துவது சரியாக கிடையாது, நடத்துவது தேவையற்றது ஒன்று. எந்த இடைத்தேர்தலும் ஜனவரி மாதத்தில் நடத்துவது சரியல்ல. இத்தேர்தலாரும் கருத்தில் கொள்ள வேண்டும். திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலை மக்களே விரும்பவில்லை என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், டிடிவி தினகரனை ஒரு பொருட்டாக கருதவில்லை எனவும் விளக்கமளித்தார்.
20 ரூபாய் 20 ருபீஸ் தினகரன், அதுவும் ஆங்கிலத்தில் எப்படி 20 ருபீஸ் தினகரன் சொல்லிட்டு இன்னைக்கு அழகாக வந்து முரசொல்ல கூட அரை பக்கத்துக்கு அவரை பற்றி வந்திருக்கு. உலகறிந்த விஷயம். அதனால் அவரை பொறுத்தவரை வந்து நாங்கள் வந்து ஒரு பொருட்டாகவே வந்து நாங்கள் எடுத்துக்கிறது கிடையாது. இது வந்து ஒரு ஒரு சுயேட்சை என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அவரை வந்து நாங்கள் கருதுகிறோம். அதனால் அவருடைய பொருட்டு அவருடைய கருத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மதிப்பு வந்து நாங்கள் எப்போதும் கொடுப்பதாக ஒன்று. திருவாரூர் பொறுத்தவரை வந்து அந்த தொகுதி மக்களே தேர்தல் விரும்பல. ஒவ்வொருவரும் வந்து இந்த கஜா புயலினுடைய தாக்குதலில் வந்து வீடு இழந்து தோப்புகளில் வந்து தென்னை மரம், அதே போல் வாழை மரம், பலா மரம், முந்திரி, சவுக்கு, நெல், இது போன்ற பல வகையான அளவுக்கு எல்லாம் பாதிப்பு அந்த திருவாரூர் தொகுதியில் இருக்கின்றது. அரசு தொடர்ச்சியாக அந்த நிவாரணப் பணிகளை வந்து மேற்கொண்டு வருகின்ற நிலையில் வந்து தொகுதி மக்களே, நேற்றைய கூட பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, தொகுதி மக்களே வந்து அது விரும்பலை. ஏன்னா ஒரு அவர்கள் வந்து ஒரு ஒரு இன்றைக்கு அதுலேருந்து மீள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கும்போது ஒவ்வொரு கட்சிகளும் போய் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னா அது நல்லா இருக்குமா? அது அண்ணா தொழிற்சங்கத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படும் வகையில் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என தாம் நம்புவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறும் எனவும் கூறியுள்ளார். அண்ணா தொழிற்சங்கத்தில் அதிக உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த தொழிலாளர்கள் நிச்சயமாக அம்மாவர்களோட அரசுக்கும் பொதுமக்களுக்கும் சிரமம் ஏற்படுகின்ற வகையில் அந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக பேருந்துகள் கண்டிப்பாக பாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது கொடுக்குறதுல ஒரு இன்னொரு ரெண்டு மூணு நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது வரைக்கும் அன்னைக்கே முதல் அன்னைக்கு 80,000 பாஸ் எம்டிசியில் கொடுத்துருக்குறோம். எல்லாத்துக்கும் தொடர்ந்து அந்தந்த போக்குவரத்து கழகங்களில் கொடுக்க சொல்லியாச்சு. இருந்தாலும் சீருடை அணிந்திருந்தால் எங்களுடைய போக்குவரத்து கழகத்தில் பயணிகளுக்கு மாணவர்களுக்கு இலவசமாக பேருந்து பயண வசதி செய்து கொடுக்கப்படும். அப்படி ஏதாவது ஒரு இடங்கள் இருந்தால் நாங்கள் தகவல் தெரிந்தால் நிச்சயமாக நடவடிக்கை. மக்கள் நலன் கருதி வங்கி ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு மத்திய அரசு செவிசாய்க்க வேண்டும் என சம்மேளன தலைவர் வெங்கடாச்சலம் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் வங்கி ஊழியர்கள் மற்றும் வங்கி சார்ந்த ஊழியர்கள் 8 மற்றும் 9 தேதிகளில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுவதும் உள்ள வங்கிகள் மற்றும் பண பரிவர்த்தனை முடங்கும் அபாயம் உள்ளது. 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக தொழிற்சங்கங்களான INTUC, AITUC, CITU உள்ளிட்ட 10 மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் மற்றும் இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனம் ஆகிய வங்கி ஊழியர்கள் சங்கங்கள் ஆதரவு அளித்துள்ளது. இதுகுறித்து வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்தின் தலைவர் வெங்கடாச்சலம் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். வங்கி ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார். ஜனவரி 8-9 தேதிகளிலே வேலைநிறுத்தத்தை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களோடு இணைந்து வங்கி ஊழியர்களும் அந்த போராட்டத்திலே கலந்து கொள்கின்றோம். அதன் காரணமாக ஜனவரி 8-9 இரண்டு நாள் இந்தியா முழுவதும் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட இருக்கின்றார்கள். காரணம், தொடர்ந்து மத்திய அரசாங்கம் வங்கித்துறைக்கு எதிராக, பொதுத்துறைக்கு எதிராக, தொழிற்சங்கங்களுக்கு எதிராக, தொழிலாளிக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். திமுக தேர்தலை கண்டு அஞ்சவில்லை என்றும் அஞ்சுவது அதிமுக தான் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் 5வது உலக தமிழர் திருநாள் விழா மற்றும் உலக தமிழ் வம்சாவளி ஒன்று கூடல் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, திமுக தேர்தலை கண்டு அஞ்சவில்லை என்றும் அஞ்சுவது அதிமுக தான் எனவும் கூறினார். மேலும் திருவாரூர் இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். அதிமுகவினர் நேற்றைக்கு வேட்பு மனுக்கள் வேட்பாளர் ஆக வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்களை எல்லாம் ஆய்வு செய்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர், கட்சி நிர்வாகிகள், ஆட்சிமன்ற குழுவினர் எல்லாம் உட்கார்ந்து அலசி ஆராய்ந்து எல்லாம் பார்த்து ஏன் உடனே வேட்பாளர் அறிவிக்கல, ரெண்டு நாள் கழித்து அறிவிக்கிறோம்னு சொல்றதுக்கு என்ன காரணம், எப்படியாவது திங்கக்கிழமை இந்த எலெக்ஷனை தள்ளி வச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் அவங்க வேட்பாளர் அறிவிக்கல. திமுக அஞ்சுவதற்கு ஒன்றும் இல்லை.
65,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள், பணத்தை கொட்டுவார்கள், பல வழிகளிலே கொள்ளையடிக்கப்பட்ட பணம் ஓட்டுக்கு 5,000 10,000 அதுக்கு கூட மேல போகும். ஆனால் இவர்கள் எவ்வளவு பணத்தை கொட்டினாலும் திமுக தான் வெற்றி பெறும் என்பதிலே நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இந்த தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற நிலையில் திமுக இல்லை. அஞ்சுவதெல்லாம் ஆளுந்தரப்பும், ஆளுந்தரப்பிலிருந்து பிரிந்த அணியும் தான் என்பது என்னுடைய கருத்து. இந்த விழாவில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுகவும் திமுகவும் தேர்தலுக்கு அஞ்சும் கட்சிகள் இல்லை என்றும், கஜா புயல் பாதிப்பு ஏற்பட்டுள்ள திருவாரூர் தொகுதியில் வாக்கு சேகரிக்க செல்வதால் அங்குள்ள மக்களுக்கு உளவியல் ரீதியிலான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறினார். திமுகவும் அதிமுகவும் தேர்தலை கண்டு அஞ்சுகிற கட்சிகள் அல்ல என்பது நாடறிந்த உண்மை. அதில் எனக்கு அந்த கருத்திலே உடன்பாடு இல்லை. ஆனால் கஜா புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நியாயமானது. ஆகவே திரு தினகரன் அவர்கள் சொல்லுகிற இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. கஜா புயலால் திருவாரூர் மாவட்டம் உட்பட டெல்டா மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் அங்கே மக்களிடையே போய் வாக்கு சேகரிப்பது என்பதே மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும், உளவியல் ரீதியான ஒரு சிக்கலாகவும் அது மாறும். இன்னும் அங்கே மக்களுக்கு மறுவாழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை, அது தீவிரப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் அங்கே தேர்தலை சற்று தள்ளி போடுவது நியாயமானது. ஆகவே தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும், 20 தொகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலை. கடந்த ஓராண்டில் 1,10,000,000 இந்தியர்கள் வேலையை இழந்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் லட்சக்கணக்கில் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாக பிரதமர் மோடி கூறியிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக இவ்வாறு கூறியுள்ளார். ஆண்டுதோறும் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதாக கூறி மோடி ஆட்சிக்கு வந்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். கடந்த ஜூன் மாதம் வரை 1,10,000,000 பேர் வேலையை இழந்திருப்பதாக மத்திய பொருளாதார கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய ராகுல்காந்தி, நாட்டிற்காக மோடி உண்மையாக உழைத்திருந்தார், இளைஞர்களின் எதிர்காலம் இத்தனை நிச்சயமற்ற நிலையில் இருந்திருக்காது என்றும் விமர்சித்துள்ளார். கேரளாவில் மூண்ட வன்முறை தொடர்பாக அம்மாநில அரசிடம் மத்திய அரசு அறிக்கை கேட்டுள்ளது. சபரிமலை சன்னிதானம் வரை சென்று 50 வயதுக்குட்பட்ட இரு பெண்கள் வழிபாடு நடத்திய விவகாரத்தில் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் வன்முறை ஏற்பட்டது. மார்க்சிஸ்ட் பாஜக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளின் வீடுகள் தாக்கப்பட்டன. வன்முறை தொடர்பாக 3,200 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தலச்சேரி நியூ மாஹே காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் உள்ள நிலைமை தொடர்பாக அம்மாநில ஆளுநர் சதாசிவத்திடம் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். இந்நிலையில் வன்முறை தொடர்பாக விளக்கம் அறிக்கையை அளிக்குமாறு அம்மாநில அரசை மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சபரிமலைக்கு பெண்கள் செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், கடவுள் நம்பிக்கை இல்லாத இளம் பெண்கள் சபரிமலைக்கு போட்டி போட்டுக் கொண்டு செல்வது நல்லதல்ல என்றும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். மேலும் நடிகர் கமல்ஹாசன் கட்சியில் ஆட்களே இல்லை என்றும், கமல் கவுன்சிலர் தேர்தலில் கூட நிற்க முடியாது என்றும் தெரிவித்தார். வந்து எந்த மதமா, கிறிஸ்தின் மதமா இருந்தாலும், இந்து மதமா இருந்தாலும், முஸ்லீம் மதமா இருந்தாலும், அந்தந்த மத வழிபாட்டு நிகழ்வுகள்ல யாரும் தலையிடப்படாது. அதை தலையிடுவது என்பது வந்து இது வந்து கடவுளோடு விளையாடுவது மாதிரி, கடவுளோடு வந்து போர்க்குணத்தோடு போறது மாதிரி. அதை வந்து உண்மையான பக்தர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த 1,000 ஆண்டு காலமாக என்ன வழிமுறை இருக்கிறதோ அந்த வழிமுறை தான் தொடர வேண்டும். அங்கே என்ன வழிமுறை இருக்கிறது, இப்ப சக்தி மண்டமா கூட ஐயப்பங்களுக்கு போயிருக்காங்க, போயிட்டு தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வயதாயிருச்சு, போயிட்டு இருக்காங்க. அதான் வயதானவங்க பெண்கள் போகலாம் என்ற வழிமுறை இருக்கிறது, அதுக்கு தடை இல்லை. சபரிமலைக்கு 4-3 முறை போயிருக்கேன். அதனால வந்து சபரிமலையில் என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கோ அந்த தேவஸ்தான போர்டு, அந்த பந்தள மகாராஜா அவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அங்கே போகிற பந்தள மகாராஜா வந்து ஐயப்பனை வந்து பம்பை நதியில் குளிப்பாட்ட போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பள்ளிவாசலை வச்சு வணங்கிட்டு தானே போகிறாங்க. அப்போ வந்து அங்கே இந்துவும் முஸ்லீமும் ஒரு இணைப்பாக தான் இருக்காங்க. அப்படி தான் காலங்காலமாக இருந்திருக்கு. அந்த வழிமுறை தான் தொடர வேண்டும். ஆக பெண்கள் போட்டி ஓடுக்கிட்டு யாராவது ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் நான் போயே திருவன் என்று பிடிவாதம் பிடிச்சி காலையில் 3 மணிக்கு போறது 2 மணிக்கு போறதுங்கிறது வந்து இது நல்லது கிடையாது.
அதிமுகவுடன் இணைந்து செயல்பட விரும்புவதாக எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரவை பொதுச் செயலாளர் தீபா தெரிவித்துள்ளார். சேலத்தில் உள்ள ரெட்டிப்பட்டியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரவையின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பேரவையின் பொதுச் செயலாளர் ஜெய்தீபா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பான விசாரணை ஆணையத்திற்கு சசிகலா தரப்பினர் அழுத்தம் கொடுக்க நேரிடும் என்றும் அதனையும் மீறிதான் ஆணையம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தங்களது பேரவை அதிமுக சார்ந்தது என்பதால் அதிமுகவுடன் இணைந்து செயல்படுவோம் என தெரிவித்தார். கடந்த இரண்டு ஆண்டுகளா சொல்றது என்னன்னா சிபிஐ விசாரணை பண்றதுதான் சரியா இருக்கும். இப்ப இந்த கமிஷன் முடியற வரைக்கும் அது சாத்தியம் கிடையாது. ஸோ இந்த கமிஷனை வைத்து எல்லாரும் அதற்கு ஒரு கருத்துக்களை சொல்லி வராங்க. அமைச்சர்களா இருந்தாலும் சரி, இல்ல அதிகாரத்தில் இருந்த ஆபீசர்ஸா இருக்கும், அவர்களுக்கு தெரிந்த உண்மைகளை அந்த கமிஷன்ல தெரிவிக்கணும். அதுதான் முறை. சசிகலா தரப்பிலிருந்து அதிகமாக அழுத்தங்கள் கொடுக்கப்படும், அதையும் மீறி அந்த கமிஷன் செயல்பட்டு தான் இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், யார்கிட்ட என்ன ஆதாரம் இருந்தாலும் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அங்கே போய் முறையாக அது விளக்கம் கொடுக்கறது நல்லது. இது அதிமுக தொண்டர்களுக்காக தான், அவர்களுக்காக தான் இந்த இயக்கம். இது அதிமுகவை சார்ந்த இயக்கம் தான், அதுக்கு சந்தேகமே இல்லை. நான் ஆரம்பத்துலேருந்து இன்னி வரைக்கும் அதில் நான் தெளிவாக தான் இருக்கேன் அண்டர்ஸ்டாண்டில். அதனால் எல்லாருடைய கருத்துக்களும் அதுவாக தான் இருக்கும். அதை ஆதாரப்பூர்வமாக அந்த கருத்துக்களை சேகரித்து அந்த முடிவுகளை எடுக்கப்படும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகவில்லை என சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலை சார்ந்த பகுதிகளில் உறைப்பனி அதிகமாக இருந்ததாகவும் அடுத்த 2 நாட்களில் இந்த உறைப்பனி படிப்படியாக குறையும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என தெரிவித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம் அந்தமான் பகுதியை இன்று கடக்கும் பாபுக் புயலால் தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது எனவும் குறிப்பிட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு இன்று முதல் உயர்த்தப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்றைய நிலவரப்படி 82 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 117 கன அடி நீர் வந்து கொண்டிருந்தது. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 8000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாசன வசதி தேவை அதிகரிப்பதை அடுத்து இன்று காலை முதல் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு 11000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உயர்மின் கோபுரங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு திறந்த மனதுடன் இருப்பதாக மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் தங்கமணி பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசுகளையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளை காப்பது அரசின் கடமை என்றும் அவர்களை எதிர்க்கட்சிகள் போராட்டத்துக்கு தூண்டி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். உயர்மின் கோபுரங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு திறந்த மனதுடன் இருப்பதாகவும் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். இதனை பற்றி அன்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினார்கள், கவனீர் தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அதன் பேர் நான் விளக்கமாக பதில் சொல்லியிருக்கின்றேன். நான் இப்பொழுதும் சொல்கின்றேன், விவசாயிகளை பொறுத்தவரை நாம் எப்பொழுதும் திறந்த மனதோடு இருக்கின்றோம், பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம். இது எந்த மாநிலத்திலுமே நடைபெறாத ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவது விவசாயிகளை திசை திருப்பி எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணுவதற்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, விவசாயிகளுடைய அரசு, மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒரு விவசாயி. விவசாயிகளை பாதுகாப்பது தான் இந்த அரசின் நோக்கமே ஒழிய அந்த விவசாயிகளை பயத்துக் கொள்வது இந்த அரசின் நோக்கமில்லை என்பதை தெரிவித்துள்ளேன். அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் அச்சம் வந்து இருப்பதாகவும் திருவாரூர் இடைத்தேர்தலை நிறுத்த அவர்கள் ஏற்பாடு செய்து வருவதாகவும் அமமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். ஆண்டிப்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நடைபெற வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். அமமுக அறிவிச்சு திமுக அறிவிச்சு சீமா கூட அறிவிச்சிட்டாரு. அதிமுக அறிவிக்காத நோக்கம் என்னன்னா, நாளைக்கு வந்து தேர்தல் வந்து நடக்காதுன்னு சொல்ல போறாங்க, அதனால ஏன் அறிவிக்கணும்னு சொல்லி அறிவிக்காம இருக்காங்க. திருவாரூர் மட்டும் பிப்ரவரி 7 தேர்தல் நடத்தணுன்ற ஒரு ஹைகோர்ட்டுக்கு ஏற்கனவே அவங்க சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையில் இந்த தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு. இந்த அறிவிப்பை வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷனை நான் பாராட்டுறேன்.
துணிஞ்சு விட்டதுக்கு. பாராட்டினா கூட அன்னைக்கு என்னமோ எல்லா கட்சியும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேட்பாளர் அறிவிப்பேன் ஆச்சா பூச்சான்னு பேசினவங்க அடுத்த நாள் வந்து ஹைகோர்ட்டுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் ஆளுகளை போட்டு வழக்கு தொடுக்கிறத பார்த்தா பயம் வந்துருச்சு எல்லா கட்சிக்குமே. இது நல்லதில்லை. தேர்தலை முறையாக நடத்துங்க, நிவாரணப் பொருட்களை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தடையில்லாமல் கொடுங்க.